ஹலோ, மஞ்சரி மாசாமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கேட்க இனியாரு யாரும் தெரியல, குரல் பார்த்தது தெரியல. உனக்கு தெரியல? சிங்கராஜா பேசுறேன், பாறைக்கோட்டம். சொல்லு. இல்லை, ஏதோ வாய்ஸ்ல மெசேஜ் தான் போட்டுட்ருக்கேன் பயங்கரமா. நான் பேசுனது உனக்கு எப்படி தெரியும்? யார் பேசுறேன், நீ பேசல? அது அது நீ நல்லா பாரு. நீ சொல்லவே இல்லையா? பயப்படதான் செய்யணும். ஏன் நான் எப்படி கூலி போடணும்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நான் கூலி வாங்கிட்டு எங்க பண்ண? நானே சொல்லு. மதுரையில செல்லூராஜ் வீட்டுல குண்டு குண்டு எரிஞ்சது நீ தானே? அது கேஸ் போட்டிருக்கோம். அமைச்சர் வீட்டுல நீ எரியலையா? நான் இல்லையா? நான் அமைச்சர்கிட்டே பேசுவேன். நீ அமைச்சர் கேட்டு பாரு. அமைச்சர்கிட்டே நீ பேசுவ? ஆடா, எஸ்ஐராஜா போடுவேன் வெட்டுவேன் சொல்லி எக்கச்சக்க பேர் சுத்தி இருக்கா, ஒருத்தர் என்கிட்ட வர மாட்டேங்கணும், என்ன காரணம்? அது எனக்கு தெரியாது, அது நீ தான் கேட்கணும். யூனிஃபார்ம் போட்டு திமிர்ல பேச நினைக்காத. யூனிஃபார்ம் போடாம வந்தாலும் எஸ்ஐராஜாட்ட யாராலையும் முடியாது. புரியுதா? அதே மாதிரிதான் நானும். அப்படி பேசக்கூடாது, தவறு. சரி, நேர்ல பாப்போம். கூப்பிடுறேன், நேர்ல பாப்போமா? நான் எஸ்ஐயா வரல, நான் சாதாரண பாரா கொடுத்து எஸ்ஐராஜா வரேன். நீ எங்க இருக்குன்னு நான் வரேன். அது இது வந்து நீ இந்த வேலைக்கு சேரதுக்கு முன்னாடி நீ கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டுருந்தா வந்திருப்பியோ? அது கனவுல கூட நினைக்காத. நீனே எவ்வளவு பெரிய ஆளாக முடியும், நான் எப்படி அவ்வளவு பெரிய ஆளாக ஆகிட்டேன்னு கேக்க? பெரிய தண்ணி தான், பயமா இருக்கு. எனக்கு பயமா? எப்ப நீ எப்ப இப்படி எஸ்ஐராஜா வெட்டும் குத்துவாங்க? இனி வெட்டுறாத குறைஞ்சி 100 பேர் வரணும். 100 பேர் செத்துக்கு அப்புறம் நான் ஜாமட்டேன். புரியுதா? 100 பேர் செத்துக்கு அப்புறம் நான் ஜாமட்டேன். காலை ஒடிச்சா நாங்க காலை ஒடிஞ்சிருமோ? எய்ட்ல உனியாமல் காலை அடிக்க போறேன். ஏழை ஓலன்னு பேசக்கூடாது. மரியாதை இல்லாம எல்லாம் பேச எனக்கு என்ன உண்டு? எனக்கு அது நீ உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன முறை உண்டு? நடந்து போச்சு, என்ன முறை உண்டு சொல்லு. நீ 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 உண்மையிலே நீ விளையாட்டுக்கு போட்டு போயிட்டு வந்து இதே பாரக்கூடத்துல உன்னை கோயில் திருவிழா வச்சு இது கொடுக்கும் பரிசு கொடுக்கும் போது சத்தியமா என்கிட்ட கேட்டு தான் கொடுத்தாங்க. நான் பெருமைக்கு சொல்லல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. உன்கிட்ட கேட்க கூட கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, என்கிட்ட கேட்டு தான் என் நண்பர்கள் செஞ்சாங்க. நீ வெட்டினா கூட கம்பெனி கொடுக்க மாட்டேன். கையினால சாவணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா சந்தோஷமா? அதான் அடுத்தவங்க கையினால வெட்டி கொட்டு சாவதுக்கு, வாங்க சாவதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். நான் சாதாரண ஒரு அப்புறாடி எசை பண்ணி ஏதோ 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 பஞ்சப்பாட்டுக்கு என் குடும்பம்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் ஏதோ திருந்தி வந்து எனத்தையும் படிச்சு ஒரு வேலை கஷ்டப்பட்டு ஒரு வேலையில வந்து உட்காந்துருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையாப்பா? அதெல்லாம் கவர்மெண்ட் மாசம் ஒரு 5000 சம்பளம் வாங்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் அடுத்தவங்க கையில வெட்டுப்பட்டு தான் நான் சாவேன். அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது.
நான் பண்ண பாவத்துக்கு எனக்கும் அந்த அது பரிகாரம் உண்டு, அது யாரும் யாராலும் மாத்த முடியாது. அது வாங்க என்னால சாகம்னா உண்மையில நான் சந்தோஷப்படுவேன். இருமலத்துல இல்ல எனக்கு தெரியும், நீ இப்ப எங்க இருக்கு எனக்கு தெரியும். சரி வா நேர்ல பாப்போம். அதாவது எங்க பாரு, நான் உன்ன எப்படி சொல்ல எப்படி சொல்ல எப்படி சொல்லி கூப்பிட சொல்ல, எப்படியோ கூப்பிடு, தொடர்ந்து கூப்பிடு, சீரராஜன் கூப்பிடு, எப்படி கூப்பிட கூப்பிடு. எப்படி கூப்பிடுறேன் மௌன, எங்க பாரு மௌன தெரியாதுன்னா இல்ல இல்ல நீ தெரியாதே நீ வச்சுக்கோ. மௌன் கூப்பிடுறேன்னு யாரு உண்மையிலே நான் போட்டு விடல, இதை என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, உண்மையிலே நான் போட்டு விடல. நீ என் நம்பர்ல இருந்து வந்ததா அப்படின்னு மட்டும் நீ பாரு. நேர்ல பாப்போம். கொன்னால் மரவாயில்ல, அதான் சொல்லிட்டோம்லாம் அடுத்தவங்க வெட்டுப்பட்டுதான் சாவேன். சரி அது எனக்கு நல்ல எனக்கு எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாவத்துக்கு எனக்கு பரிகாரம் உண்டு. என்ன செய்யலாங்க வச்சாங்க, எனக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு சம்பந்தமே கிடையாது. காவல்துறை சும்மா போலீஸ் பொய் கேஸ் தான் போடும் இல்லையா? சரி ஏதோப்பா ஏதோ ரெண்டு சார் வச்சுட்டு எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், மிரட்டாத ரொம்ப பயமா இருக்கு. சரியா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ தான் இனி மிரட்டத, நீ போய் தேவனங்கோல போய் அவன்கிட்ட போய் கேட்கணும்னா அவனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு கேளு, அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு நான் சொல்றேன் கேளு முதல்ல. வாழ்க்கையில நீ அந்த ஊர்ல பாறைக்குடத்துல எவன் பெருமைப்பட்டுப்பான பெருமைப்பட்டிருப்பேன். உண்மையில நீ சொல்றேன், என் ரெண்டு பிள்ளை சத்தியமா சொல்றேன். எங்க அப்பா சாரையவர்னு ஊருக்கு அவன் பாவம் பா, நாலு கொட்ட பிள்ளைல வச்சு என்ன கட்டி கொடுக்க முடியாம கஷ்டப்படுறான். அவங்ககிட்ட போய் நீ ஆதார கார்டு எடு, நம்பி வந்தோம்னா ஊருக்கு வந்தா பேசுற உங்க அண்ணன் உங்க அண்ணன் வந்து அப்புறம் உங்க அண்ணன் எனக்கு யாரும் எடுத்தாலும் அவரு அவரு பாலு தமிழ்நாட்டுல எந்த ஆம்பளை ரவுடிக்காவது நெஞ்சில தோற இருந்தா எட்டட்டும். ஒரே ஒரு நிமிஷம் நீ நல்ல கேட்டுக்கோ, நீ 50 காசு நாளைக்கு நீ எது பண்ணு பேச வேண்டாம், என் போன் நம்பர் இதான், என் நம்பர் வச்சுக்கோ.
நீ எப்போ எந்த நைட்ல எப்போ கூப்பிட்டாலும் சரி, ஒரு ஆயுதமும் இல்லாம கையில என்ன சொல்றது, லத்தி கூட இல்லாம நிராயுத பாணிய வார ஆம்பள ரவுடிய தமிழ்நாட்டுல எவனுக்கா தில் இருந்தா நீ வெட்டிக்கோங்க. சரியா? கோர்ட்டு சட்டங்கள் வந்து திடீர் சாட்சி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை, அதாவது பணம் யூனிஃபார்ம் போட்டு எஸ்ஏ வர மாட்டேன், பாறைக்கூடத்து எஸ்ஏ வர, சரி பாறைக்கூடத்து எசிகிராஜா எப்படி பாறைக்கூடத்துல இருந்தாலும் அதே மாதிரி வரேன். சரியா? அது மாதிரி எங்க அப்பா வந்து சாரையாவரின்னு சொல்றது நீ சொல்லி தெரியல, எங்க அப்பா பெரிய ரவுடி சாரையாவரி, எங்க அப்பா மேல ரவுடி லிஸ்ட் இருந்துச்சு எல்லாம் உண்மையா, ரவுடி குடும்பத்துல இருந்து ஒரு எஸ்ஏ வந்தா ஏத்துக்க மாட்டாங்களான்னு மக்கள். நான் நீ முன்னுரமா இல்லையா பலவத்துக்கு இருக்கனா இல்லையா? என் குடும்பமே 10 தலைமுறை என் குடும்பம் ரவுடி தான், நான் அதை ஒத்துக்கிறேன். நான் இன்னைக்கு அதை மாத்திருக்கேன், என் குடும்பத்தை நான் மாத்தி இன்னைக்கு நான் எஸ்ஐ என் பொண்டாட்டி பில்லு ஐபிஎஸ் அதிகாரி ஆகும், புரியுதா உனக்கு? என் குடும்ப தலைமுறையை நான் மாத்திட்டேன். அதுவும் சந்தோஷம் தான், கேளு நீ ஒரு பெரிய ரவுடியா இருக்க, உன் பிள்ளை போலீஸா எனக்கு சந்தோஷம் தான். ஒருத்தர் வர மாட்டேங்க. நீ துப்பாக்கி வச்சிருப்பலப்பா, வாங்கிட்ட யாரும் வர மாட்டாங்கப்பா. துப்பாக்கி இல்லாமதான்ப்பா நான் சுத்திட்டு இருக்கேன். வாங்கப்பா, துப்பாக்கி துப்பாக்கியே நம்ப மாட்டேன். கேளு, துப்பாக்கியில வெறும் 12 குண்டு தான் இருக்கு, நம்ப மாட்டேன். 100 வந்து நினைச்ச முடியும், 12 தான் சுட முடியும். திறமையும் கேளு, 100 வெத்தி சமாளிக்கிற திறமையும் நெஞ்சில உறுதியும் உடம்புல பவர் இருக்கு. கோயில்கூட பாக்கணும்னு வந்தேன். சரி வா, நீ வா, நேர்ல பேசிக்கலாம் வா.